श्री पराशर भट्टार्यः श्री रंगेश पुरोहितः श्री वत्सांक सदा श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे मनसि विलसताक्ष्मा भक्ति सिद्धांजनेन श्रुति शिरसि निगूढं लक्ष्मीदेवी क्षमाणाः निधिमिव महिमानं भुञ्जते येऽपि धन्याः ननु भगवति दैवीं संपदं ते भिजाताः। दैवी संपत् आसुरी संपत् एनबदान इरंडु विधमान निलैगळ दैवी संपत्तोड कूडियवर्गळुடையதான நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஆசூரி சம்பத்தோட கூடியவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதான ஒரு விசாரம் வரும். கீழ 11வது பாசுரத்துல வேதத்தை பிரமாணம் இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டு பிரம்மத்தை பிரமாணம் இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லது பிரம்மத்தையும் ஜகத் காரணமாக ஒப்புக்கொண்டு அந்த பிரம்மத்திற்கு குணம் இல்லை என்கிறார்கள். அல்லது அவைதிகமான அதாவது தாங்கள் ஒரு புதியதான ஒரு வேதத்தை கொண்டு இந்த மும்மூர்த்திகளை காட்டிலும் வேறொன்றுக்கு பரதெய்வத்துவம் என்பதான ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கிறார்கள் என்று சொன்னார். அதுக்கு தமிழ் பாசுரம் பாடின ஞாபகம் இருக்கா? வேதங்கள் பிரமாணமல்ல என்பார் வியன் உலகுக்கு இறைவனே இல்லை என்பார் நாதன் உண்டு இவ்வுலகிற்கு நல்லன் என்பார் நலனுடைய அவன் தன்னை நிர்குணனே என்பார் ஏதங்கொள் இறப்பாளன் இறைவன் என்பார் இப்படியே மதிகேடர் அடித்துக் கொள்வார் போதிரையும் அரங்கத்து விமானம் உற்ற பொலங்கொடியே இலக்கு நினக்கு ஆகாரே அரங்கத்து விமானம் உற்ற பொலங்கொடியே நினக்கு இலக்கு ஆகாதாரே உன்னுடைய அருள் பார்வை யாருக்கு கிடைக்கலையோ அத்தகையவர்கள் உத்தமமான தத்துவத்தை ஒரு பொழுதும் அறிந்தவர்கள் ஆகமாட்டார்கள். அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எத்தனை பண்ணாலும் அவளுக்கு இந்த தத்துவம்ன்றது போய் சேராது. தத்துவம்ன்றது அவர்களாலே அறிய முடியாததாகத்தான் திகழ்கிறது என்று சொன்னார். இப்ப இந்த 12வது ஸ்லோகத்துல பிராட்டியின் அருள் பார்வைக்கு இலக்கான பாக்யவந்தோ லவந்தே சொல்றோம் இல்லையா, பாக்யவான்களுக்கு மட்டும்தான் உயர்ந்த தத்துவத்தின் அதாவது அந்த மறைந்திருக்கக்கூடிய பொருள் மறைப்பொருள் அப்படி சொல்றோம் இல்லையா. மறைனா வேறத்துக்கு என்ன பேரு? தத்துவங்களை உள்ளுக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறது. யதா ரத்ராணி ஜலதேக அசங்கேயானி புத்திரக ஏ பிள்ளாய் சமுத்திரத்தில் எத்தனை ரத்னங்கள் கொட்டி கிடக்கின்றன, எவ்வளவு முத்துக்கள் கொட்டி கிடக்கின்றன, ஒரு நாள் என்ன முடியுமா? வருஷாயுதைரபி குணா பக்தும் ஒரு பிரம்மதேவர் சொல்றார். பிரம்மதேவனுடையதான கோடி ஆயுஷ் இருந்தாலும் பகவானுடையதான குணங்களை ஒருவனால் வர்ணித்து விட முடியுமோ? சமுத்திரத்தின் அலைகளை எண்ண முடியுமோ? சமுத்திரத்தின் மணல் துகள்களை எண்ண முடியுமோ? சமுத்திரத்தில் பொறிந்திருக்கக்கூடிய ரத்னங்களை எண்ண முடியுமோ? ஏன்னா சமுத்திரத்துக்கு ரத்னாகரன் பேரு, ரத்னாகரஹான்னு அர்த்தம், சாகரம்னு பேரு. அதுதான் உயர்ந்த ரத்னங்கள் உண்டாகின்றன. அந்த மாதிரி பரமாத்மா அசங்கேய கல்யாண குணகண மகோததின்னு ஆச்சரியமான திருக்கல்யாண குணங்களுக்கு கொள்கலனா விளங்கக்கூடிய பிரபுவை எல்லாரும் என்ன சொல்றா? இஷ்டத்துக்கு தங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லிட்டே இருக்காளே. அவளுக்குலாம் அந்த பிராட்டியுடைய கடாட்சம் இல்லை. எப்படின்னா சித்தாஞ்சனைன்னு அந்த அஞ்சனம்னு ஒன்று இருக்கு. அந்த கண்ணுல தடவிண்டால்தான் அவளுக்கு சில சித்திகள் ஏற்படும். மறைகின்றதாக வேரத்தில் மறைந்திருக்கக்கூடிய புதைகளை எல்லோரும் பார்த்துவிட முடியாது. அவ மகாலட்சுமியினுடைய கடாட்சத்திற்கு பாத்திரபூதர்களாய் இருந்தால் மட்டும்தான் அது அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே நிரூபணம் பண்ணி காண்பிக்கிறார். மனசி விலசதாக்ஷணா भक्ति सिद्धांजनेन श्रुति शिरसि निगूढं लक्ष्मीते वीक्षमाणाः निधिमिव महिमानं भुञ्जते येऽपि धन्याः ननु भगवति दैवी संपदं ते अभिजाताः अभिजाताः अर्थम அந்த அபிஜாத்யம் दैवी संपत् आसुरी संपत् என்று பரமாத்மா சொன்னா, ஏ அர்ஜுனா இங்க பாரு தெய்வீக சம்பத் ஆசுரி சம்பத்தோடு தான விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கோ. தெய்வீக சம்பத்துன்றது உனக்கு விடுதலை அளிக்கக்கூடியது. ஆமா, இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியது. இந்திரன் விரோச்சனன் கரை ஒண்ணு இருக்கு. ஒரு சமயம் என்ன பண்ணா, பிரம்மதேவரிடத்துல போய் இந்திரன் விரோச்சனன், விரோச்சனன்றவன் அசுரன், இந்திரன்றவன் சுரன் தேவன், இவா ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல பிரம்மதேவர் இடத்துல கிளாஸுக்கு போனோம், பாடம் வாசிக்கிறதுக்கோசரம் போனோம். பிரம்மா கிட்ட தத்துவம் கேட்டுக்கணும். ஆச்சாரியால் என்ன பண்ணுவா தெரியுமா, நம்மளாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம போய் கேட்ட உடனே ரகசியார்த்தங்கள்லாம் சொல்ல மாட்டாள். சிஷ்ய பரீட்சை பண்ணணும், சிஷ்யனுக்கு எந்த அளவுக்கு அதுல ருச்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, ருச்சி இருந்தா போருமா, இந்த சிஷ்யன் இப்ப ஏற்பட்டதான உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு தகுதி வாய்ந்தவன் தானா என்பதாக அதையும் பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓவர்லோட் ஆயிடக்கூடாது இல்லையா? சில விஷயங்கள் நாம மாட்டுக்கு சொல்லிட்டே இருந்தோம்னு சொன்னா அந்த சிஷ்யனுக்கு அது போய் சேர்றதா சேரலையான்னு ஆச்சாரியனுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒரே சமயத்துல எல்லா விஷயத்தையும் கொடுத்துடக்கூடாது. ஆச்சாரியன் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிஷ்யனுக்கு சொல்லி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிஷ்யனுக்கு எது தெரியணுமோ அதை சொல்லி வச்சா போருன்ற மாதிரி இருக்கு. அவ ரெண்டு பேருமே பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். தேகம் வேறு ஆத்மா வேறு என்பதாக அந்த தேகத்தையும் ஆத்மாவையும் ஒன்றா பார்க்கணுமா, இல்ல ஆத்மானா என்ன தேகம்னா என்ன அப்படி வச்சுக்கோங்களேன். பெரிய கன்ஃபியூஷன். இன்னைக்கு எத்தனை உபன்யாசங்கள் கேட்டாலும், எத்தனை காலக்ஷேபங்கள் கேட்டாலும் நமக்கு இன்னும் நிறைய பேர் ஆத்மானா என்ன தேகம்னா என்னன்றதான ஒரு கேள்வி வச்சு உயிரற்றது உயிர் இல்லாது உயிருடையதுன்னு சொல்றான். அறிவுடையது அறிவில்லாதது, சேத்தனம் சேத்தனத்துடைய வித்தியாசமே தெரிஞ்சுக்கல நிறைய பேர். அறிவற்றது அறிவில்லாதது என்பதாக அறிவுடையது அறிவில்லாததுன்னு புரிஞ்சுக்கணும். சரி வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து பிரம்மதேவர் இடத்துல போனோடனே பிரம்மதேவர்கிட்ட கேட்டான், பிரம்மா கிட்ட, சுவாமி ஆத்மா என்ன, எது ஆத்மா, ஆத்மாவை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு கண்ணாடியை காமிச்சார் பிரம்மதேவர். இதை பத்தியா கண்ணாடி தெரியுது? ஆமா. கண்ணாடியில யார் தெரியுறா? இந்திரன் தெரியுறான். கண்ணாடியில இந்திரன் தெரியுறான். நல்லா கிரீடம் போட்டுண்டு, காதுல எல்லாம் குண்டலங்கள் போட்டுண்டு, கழுத்துல பெரிய பெரிய அட்டிக்க போட்டுட்டு, கையில பெரிய பெரிய சொக்கா எல்லாம் போட்டு, பட்டு சொக்கா பட்டு சால்வை எல்லாம் போட்டுட்டு பிரமாணமா தெரியுறான். அதே மாதிரி அசுரன் இந்திரன் யாரு? விரோச்சன். அவனும் தப்பே கிடையாது, அவனும் நல்லா பழிச்சிருக்கான். பாத்தியா என்ன தெரியுறது? நான் தான் தெரிகிறேன், நான் தான் தெரிகிறேன். தெரியுறதா? ஆமா, அதான் ஆத்மா. அவ்வளவுதான், நான் தான் தெரிகிறேன், அதான் ஆத்மா. ஓஹோன்ட்டான் விரோச்சனம். இங்கே நேரம் போனான், எல்லாரையும் கூப்பிட்டான், அசுரா எல்லாம் கூப்பிட்டான். டே பசங்களா, ஒண்ணும் கிடையாதுடா, ஆத்மானா நான் என்னமோ நினைச்சுட்டேன்டா, நம்ம தான்டா ஆத்மா. இது வர்றா அழகா உட்காந்துட்டு இருக்கோம், ஜம்முன்னு இருக்கோம், வாலிபனா இருக்கணும், இந்த மாதிரி இந்த தேகம் பார்க்கிறோமோ இல்லையோ, தேகம் தான் ஆத்மான். இந்திரன் கொஞ்சம் தூரம் போனவன் யோசிச்சான், என்னன்னா அடடா, இவர் பாட்டுக்கு நம்மள இந்த தேகத்தை காமிச்சு ஆத்மான்னு சொல்றாரு. நான் சொக்கா போட்டுட்டு கண்ணாடியில பார்த்தேன் ஆத்மான, சொக்காயை கட்டிட்டு கண்ணாடியில பார்த்தா அது ஆத்மான்னு அர்த்தமா இருக்குமா? நான் தலையில கிரீடம் வச்சுன்னு கண்ணாடியில பார்த்தேன் ஆத்மான இருந்த தேகத்தை, இந்த கிரீடத்தை கைட்டுட்டேன்னு சொன்னா இந்த தேகத்தை ஆத்மான்னு சொல்லலாமா? அது தவிர இன்னொரு ஒரு பெரிய டவுட் ஒன்று இருக்கு எனக்கு. என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்தேன், சின்ன பிள்ளையா இருந்தேன், குழந்தை, கை குழந்தை, ஒரு உள்ளங்கையில அடங்குற மாதிரி ஒரு கை குழந்தையா இருந்தேன். அப்புறம் 10 மாசத்துல வளர்ந்தேன், அப்புறம் 10 வருஷத்துல வளர்ந்தேன், அப்புறம் 20 வருஷத்துல வளர்ந்தேன், அப்புறம் இப்ப யௌவன பருவத்துல இருக்கேன். இப்ப நான் கை குழந்தையா இருந்தேனே, அதுக்கப்புறம் உருமாறினே, உருமாறி இப்ப யௌவன பருவத்துல இருக்கனே, அப்படின்னா ஆத்மாவுக்கு உருமாற்றங்கள் உண்டா? ஆத்மான்றது மாறிண்டே இருக்குமா? அது தவிர தேவாசுர யுத்தம் நடக்கிறது. தேவாசுர யுத்தம் நடக்கச்சே கையில் அடிபடுறது, கால் அடிபடுறது, ஒருத்தருக்கு கை போறது, ஒருத்தருக்கு கால் போறது, ஒருத்தருக்கு கண்ணு போறது. அப்ப தேகத்துல இருந்து ஒரு அவயவமானது விடுபடுகிறது. அப்ப தேகத்துல இருந்து ஒரு அவயவம் விடுபட்டுச்சுன்னா அங்கஹீனம்ன்றது ஏற்படுறது. அங்கஹீனத்துவம் வந்துருத்துன்னு சொன்னா அது எப்படி எல்லாம் சந்தேகம் வருது பாருங்க. இந்திரனுக்கு யோசிச்சு பார்த்தான், இது எனக்கு புரியலையா சுவாமி, எனக்கு இப்ப தேகத்தை ஆத்மான்னு சொன்னா அப்ப தேகம்ன்றது அழிஞ்சு போச்சுன்னா அப்ப ஆத்மா அழிஞ்சு போயிடுன்னு அர்த்தமா? தேகம் அழிஞ்சு போச்சுன்னா ஆத்மா அழிஞ்சு போகுதுன்னு அர்த்தமா? அப்படின்னு பல கேள்விகளை கேட்கிறான். மறுபடியும் பிரஜாபதியின் இடத்துல கேள்வி கேட்கிறான். பிரஜாபதியை ஒவ்வொரு தடவை அவனுக்கு ஒவ்வொரு விதமா சொல்றாரு. ஏன்னா எடுத்த உடனே கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது. மகான்கள் என்ன பண்ணுவா, சட்டுன்னு அந்த ரகசியார்த்தங்களை எடுத்த உடனே சொல்லிடவே மாட்டான். ஒரு தடவை ரெண்டு தடவை ஏன் சுவாமி சிஷ்யன்னு வந்துட்டாலும் இல்லையோ எப்ப பார்த்தாலும் அவனை பரீட்சை பண்ணிட்டே இருக்கணுமான்னார். தப்பே கிடையாது. என்ன தப்பு? ஒரு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட வரோம், வைத்தியம் பண்ணார், வைத்தியம் பண்ணிட்டு என்ன பண்றார், மாத்திரை கொடுத்தார், மாத்திரை கொடுத்து 10 நாள் கழிச்சு ஒரு செக்கப்புக்கு வாண்டார். நீ தான் மாத்திரை கொடுத்து உடம்பு சரியா போயிடுவேன், எதுக்கு செக்கப் வரணும்னு கேட்கிறமா? அப்போ ஒரு தடவை செக்அப் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றார் 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஜெனரல் செக்அப்புக்கு வாங்குறார் கண்டிப்பா போறோம் கட்டாயம் போறோம் அப்ப செக் பண்ணி பார்க்கறார் ஏன் சுவாமி நீங்க கொடுத்த மாத்திரை தான் சாப்பிட்டு இருக்கேன் நீங்க சொன்ன பிரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் தான் நடக்கறேன் என்னங்களுக்கு செக்அப் பண்ணி கேக்க போறோமா உடம்ப அவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கறோம் ஆனா ஆச்சாரியன் அப்பப்ப பரீட்சை பண்ணச்சே நமக்கு என்ன ஆறது கோவம் வருது இது எதுக்கு நான் தான் வந்து உங்களுக்கு சிஷ்யன் உன்னை எஸ்டாப்லிஷ் பண்றேன் உன் இடத்துல நான் எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு சித்தமா இருக்கேன்னு என்ன நான் காமிச்சிட்டேன் உன்னை தவிர இன்னொரு ஆச்சாரியன் கிட்ட போக மாட்டேன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு தீர்மானம் ஆயிடுது அப்புறம் எதுக்கு என்ன பரீட்சை பண்றேன்னா வித்தியில எத்தனை வித்தியாசங்கள் இருக்கேன் சுவாமி இப்ப மருந்து கொடுக்கச்சே என்ன பண்ணுவா அப்படின்னா முதல்ல 6 நாளைக்கு ஒரு மருந்து கொடுப்பா 2 வேளை கொடுப்பா அப்புறம் 3 வேளை ஆக்குவா அப்புறம் 10 நாளைக்கு மருந்து கொடுப்பா அதையே 4 வேளை ஆக்குவா 2 மாத்திரை ஆக்குவா 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பண்ணுவா அந்த மாதிரி பரீட்சை பண்ணி உடம்பினுடைய தன்மையை பார்த்து பார்த்து தானே அவ நமக்கு மருந்து கொடுக்குறா அதே மாதிரி தான் ஆச்சாரியன் இத்தனை தடவை இந்திரன் வந்துட்டு போகும்பொழுது சும்மா வேற வேலை இல்ல உனக்கு தான் போர் அடிக்கிறது எனக்கு தான் போர் அடிக்கிறதா இந்திரன் கேட்கல ஆனா அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்திரன் அவ்வளவு பாடுபட்டான் அதுக்கப்புறம் குருகுல வாசம் பண்ணி வச்சு அந்த இந்திரனுக்கு தேகத்தை காட்டும் ஆத்மா விலட்சணமானது ஆத்மா அழியானது இந்திர தேகமானது அழியக்கூடியது ஆத்மானது சேத்திரம் அறிவுடையது தேகம்ன்றது அச்சேத்திரம் அது அறிவற்றதுன்றதான விஷயத்த பிரஜாபதி புரிய வச்ச பட் வேற என்ன பண்ணா முதல்ல யோசிக்காமலேயே விரோச்சனன் முதல்ல ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் சொன்னார் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆன்சர் சொன்னார் ஏன் அந்த ஆன்சர் சொன்னார் பிரம்மா அவனை வஞ்சித்தாரா வஞ்சிக்கல யோசிக்கணும் சுவாமி பதில் சொல்லிட்டா நாராயண தலையாட்டின்னு மண்டே ஆட்டிட்டு போயிடுவாளா அதுல எந்த அளவுக்கு இவன் ஆராய்ச்சி பண்றான் அதை எந்த அளவுக்கு அவன் சரியா புரிஞ்சுட்டு இருக்கான் தான் புரிஞ்சுட்டு சரிதான ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவானம்மா ஏன் அன்னைக்கு திருப்பாவையில சொன்னேன் என்னது ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு போய் மெடிக்கல் ஷாப்ல இருந்து மருந்து வாங்கினோம்னா டாக்டர் கிட்ட மறுபடியும் காமிக்கிறோம் சார் இந்த மருந்து தானா கரெக்டா அதே கம்பெனி தானா இதுதான் நான் சாப்பிடலாமான்னு கேட்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஆன்சர் நமக்கு ஆச்சாரியன் கன்வே பண்றாருன்னா அந்த கன்வே பண்ண ஆன்சர் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோமா அவருடைய இன்டென்ஷன் இதுதானா சுவாமி நீ சொல்லி கொடுத்தீரே இதை சொல்லி கொடுத்த விஷயத்த நான் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கனால நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டாமோ விரோதம் போனா தேகத்தையே ஆத்மானா ஆஹான்னா அதுல என்ன அசுர மதம் என்ன மதம் நாஸ்திக மதம் அது பிரச்சாரமாச்சு கோலாகலமா நாஸ்திக மதம் பிரச்சாரத்துல வந்துருக்கு ஏன் தேகத்தை ஆத்மா நினைச்சுக்கிறவா எல்லாரும் கவனிக்கணும் நீங்க ரொம்ப அழகான விஷயம் இதெல்லாம் தேகத்தையே ஆத்மா நினைச்சுன்னு ஆஹான்னு அவன் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான் அதனாலதான் என்ன பண்றா இறந்த பிறகும் அந்த தேகத்திற்கு அலங்காராதிகள்லாம் பண்றான் தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி பகவான் கீதையில் அருள் செய்தார் குழந்தையா இருக்கும் குட்டி பையனா இருக்கும் அப்புறம் வளரும் அப்புறம் பாலனா இருக்கும் யுவா வரும் மறுபடியும் உடம்பு க்ஷீணிச்சு போயிடுறது சீரியத்தை இது சரீரம் ஷ்ரிங்க் அப்படின்னு அர்த்தம் சீரியத்தை என்னன்னா ஒன் விச் இஸ் ஷ்ரிங்கிங் எது சுருங்கி கொண்டா வருகிறதோ அதுக்குத்தான் பேரு தேகம்னு பேரு திக் உபச்சயே அப்படின்னு பேரு அதுக்கு திக் உபச்சயே அப்படின்னு அர்த்தம் விருத்திகராசமம் வளர்றது சுருங்கிறது சில பேருக்கு வளர்றதே சுவாமியினர் அந்த வளர்ச்சியில உள்ளுக்குள்ள அவயவங்கள் சுருங்கிட்டே இருக்கும் அதனால்தான் கொஞ்சம் கொஞ்சமா போக போக சாப்பாடு குறையறதுன்றால பலபடியா இருக்கலாம் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த அசுர சுபாவம் ஏன் இருந்தது அவளுக்கு லட்சுமி கடாட்சம் இல்லை மகாலட்சுமியுடைய கடாட்சம் இல்லை இதான் சுவாரஸ்யம் தேகத்தை ஆத்மாவா நினைச்சுட்டு அந்த தேகத்துக்கு உண்டானதான போக்கியங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கவா அதே மாதிரி பரபிரம்மத்தை இல்லைன்னு சொல்றவா பரபிரம்மத்தை வேறா சொல்றவா பரபிரம்மத்திற்கு குணம் இல்லைன்னு சொல்றவா இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதனால்தான் ஒரு கதை இருக்கு விஷ்ணு புராணத்துல நம்ம வில்லியவரம் சிவன் அழகேஷங்கர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு 3 லோகத்திலையும் மகாலட்சுமி மறைந்து விட வேண்டியது என்று துர்வாசர் சாபம் கொடுத்தார் அதனால தேவர்களுக்கு சம்பத் சமிருத்தி போச்சு அவர்களுக்கு பலம் போச்சு முக்கியமா மகாலட்சுமியுடைய அனுகிரகம் என்னது புத்தி சக்தி வீரியம் அது போச்சு பலம் போச்சு மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி கடாட்சம் இல்லாதனால தேவாசுர யுத்தம் நடந்தது தேவர்கள் தோத்து போனா அசுரர்கள் பலிஷ்டர்களா ஒருத்தர் கேட்டார் சுவாமி 3 லோகத்திலே மகாலட்சுமி கடாட்சம் இல்லையோ இல்லையோ அப்ப தேவர்களுக்கு பலம் குன்றி போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அசுரர்கள் எப்படி அவர்கள் ஜெயித்தா தேவர்களை இப்ப அசுராளுக்கும் லட்சுமி கடாட்சம் கிடையாது இல்லையோ அவர்களால எப்படியா தேவர்களை ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் ரொம்ப அழகான கேள்வி இன்னைக்கு அழகேசிங்க ரொம்ப அழகா சாதிச்சார் நன்னா கவனிங்க ஒருத்தர் நன்னா கண்ணு தெரிகிறவன் பளிச்சனை கண்ணு தெரியவனுக்கு அப்பேற்பட்டவனுக்கு திடீர்னு ஒரு நாள் கண் பார்வை போயிடுது அந்த உலகத்துல அவன் எப்படி இருப்பான் தட்டு தடுமாறி நடப்பான் ஏனா அவனுக்கு நேற்று வரையிலும் வெளிச்சத்தை பார்த்து கண் பார்வை நன்னா வெளிச்சம் தெரிஞ்சு அது மூலமா எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருந்தவருக்கு திடீர்னு கண் பார்வை பறிபோனது என்றால் அவனால் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது மிகவும் கடினமானது. தட்டு தடுமாறி அவன் இருந்திருப்பான். வேற ஒருத்தன் பிறவிக்குருடன் அந்த பிறவிக்குருடன் டேபிள் அடிச்சுக்க மாட்டான், பிளாட்ஃபாரத்துல உருள மாட்டான், தட்டு தடங்கள் இல்லாமல் ரூபா நோட்டை கையில கொடுத்தா கூட இது 50 ரூபா நோட்டா 100 ரூபா நோட்டான்னு கண்டுபிடிப்பான். எப்படி முடியறது? அவனால பிறவியிலேயே குருடனாய் இருந்த காரணத்தினாலே அவன் பழகி கொண்டு விட்டான். இவன் நேற்று வரையிலும் நல்ல கண் பார்வையுடன் கூடியவனாய் இருந்தான். இப்பொழுது அவனுக்கு பார்வை பறிபோன காரணத்தினாலே அவனாலே சர்வே பண்ண முடியல, அவனால அந்த அவனை வந்து நிலைநிறுத்திக் கொள்ள முடியவில்லை. அதுபோல பிராட்டியினுடைய கடாட்சம் என்றுமே அசுரர்களுக்கு கிடையாது. இப்ப துர்வாசர் சாபத்தினால 3 லோகத்தில் மகாலட்சுமி மறைந்து விட்டாள் என்பது அசுரர்களுக்கு பெரிய பிரதிபந்தகம் இல்லை. ஆனால் பிராட்டியினுடைய கடாட்சத்தினாலேயே என்றும் வென்று வந்தவர்களான தேவர்களுக்கு இன்று அவளுடைய அருள் கிட்டாத காரணத்தினாலே அவர்கள் சுலபமாக தோல்வியை சந்தித்தனர். இதான் லாஜிக். இதுதான் லாஜிக். ஆகையாலே இப்பொழுது அவளுடையதான அனுகிரகம், அவளுடைய அருள் என்பது இருந்தால் மட்டும்தான் ஆத்ம ஞான சித்தி என்பது ஏற்படும். அது இல்லாதவர்களுக்கு இல்லை. இல்லாதவர்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டார். இப்ப மனசி விலசதாக்ஷணா பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசி நிகூடம் லக்ஷ்மி தேஹே வீக்ஷமானாஹ. அவ்வளவு சுலபத்திர செல்வம் கிடைச்சிருமா? காளிதாசன் ஒரு மகாகவி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த காளிதாசன் சாகுந்தலம் நாடகத்தை இயற்றினான். காவியேஷு நாடகம் ரம்யம் தத்ர சாகுந்தலம் மதம் தத்ராபி சதுர்த்தோங்கா அப்படின்னு சொல்லுவான். காவியங்களுக்குள்ள ஸ்ரவ்யம் திருஷ்யம் அப்படின்னு 2 வகை உண்டு. காவியத்தை 2 ஃபோல்டரா பிரிக்கலாம். ஸ்ரவ்ய காவியம், திருஷ்ய காவியம்னு பிரிக்கலாம். அதுல ஸ்ரவ்ய காவியம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டா குமார சம்பவம், ரகுவம்சம், யாதவாபிரயம், ஹம்ச சந்தேஷம், பாதுகா சகஸ்ரம், இதெல்லாம் ஸ்ரவ்ய காவியம். குணரத்ன கோஷம், இதெல்லாம் ஸ்தோத்திரம், அதெல்லாம் ஸ்ரவ்ய காவியம். திருஷ்ய காவியம்னு பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும்னா, இப்ப நாடகம் ஒரு கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்றதை விட கேரக்டரைசேஷன் பண்ணி அதை எனாக்ட் பண்ண வச்சுட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா மனசுல பதியும். ஃபார் எக்ஸாம்பிள், சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் அனுபவிச்சிருக்கார். அற்புதமான நாடகம், ஆச்சரியமான நாடகம். அந்த நாடகத்துக்கு ஈடு இட கிடையாதுன்னா கிடையாதுன்னா சந்தேகமே வேணும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, காவியத்தை காட்டிலும் நாடகம்ன்றது ரொம்ப விசேஷமானது. அந்த நாடகங்களுக்குள்ளே விசேஷமானது சாகுந்தலம் அப்படின்னு நாடகத்தின் பெருமையை சொல்லும் பொழுது சாகுந்தலத்திற்கு ஈடு இணை கிடையாது என்று ரசிகர்கள் பேசுவார். அந்த சாகுந்தலத்துல காளிதாசன் ஒரு ஸ்லோகம். நம் எல்லாருக்கும் என்ன ஆசை? எல்லாரும் நம்ம எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுவோம்? எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும்னு ஆசைப்படுவோம். நியாயமான ஆசை, ஒன்றும் தப்பு கிடையாது. பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. தேவைக்கு மேல பணத்தை நாம் எதிர்பார்ப்பது என்பதுதான் பேராசை. அதுதான் கூடாதே தவிர்த்து எனக்கு தேவையான வரவேண்டிய பணம் வந்தா போடுவேன் என்று நாம் ஆசைப்படும். குடும்பத்தை ரட்சிப்பதற்கு தேசிகனே ரகசிய திரைசாரத்துல சாதிக்கும் பொழுது நம்முடைய கிரக கர்மாக்களுக்கு தேவையான சம்பாத்தியம் நமக்கு கிடைச்சா போதுமானதுன்னு சுவாமி சாதிக்கிறார். கிரக கிருத்தியங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சம்பாதிச்சா போதுமானதுன்னு சுவாமி சாதிக்கிறார். எனவே நாம் எல்லோரும் எதை விரும்புகிறோம்? செல்வத்தை தான் விரும்புகிறோம். நாம் எல்லோரும் செல்வத்தை விரும்புவது தவறில்லை. ஆனா விரும்பக்கூடிய எல்லோருக்கும் செல்வம் கிடைச்சோம்தான். நாம எல்லோரும் விரும்புறோம் செல்வத்தை. விரும்பக்கூடிய நம் எல்லோருக்கும் செல்வம் கிடைத்து விடுகிறதா? இல்லை. அப்புறம் யாருக்கு செல்வம் வருகிறது? அந்த லக்ஷ்மி யாரை விரும்புகிறாளோ அவளுக்குத்தான் செல்வம். லக்ஷ்மி யாரை விரும்பவில்லையோ அவர்கள் லக்ஷ்மியை விரும்பினாலும் அவர்களிடத்தில் அவள் வரமாட்டாள். இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் பேசுறவர்கள் நீங்கெல்லாம் ரொம்ப ரசிப்பேடு இல்லையா? நீ விரும்பும் பெண்ணை மணந்து கொள்ளாதே, உன்னை விரும்பும் பெண்ணை மணந்து கொள் அப்படின்னு அழுலியோ அந்த மாதிரி தான் நீ விருப்பப்பட்டால் லட்சுமி உன்னிடத்தில் வரமாட்டாள், அவள் விரும்பினால் தான் உன்னிடத்தில் வருவாள். லபேதவா பிரார்த்தயிதானவாஸ்ரியம் காளிதாசன். எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு நான் பிரார்த்திச்சா வருமா? பரவாக்கோட்டை பெரியாண்டவர் எழுந்திருக்கிறார் கோபாலாரி மகாதேசிகன். ரசமான ஒரு கதை சொல்லுவார், ரொம்ப ரசமான ஒரு கதை. மகான்கள் அவர்களுடைய திருவாக்கிலிருந்து வந்ததான ஆச்சரியமான விஷயங்களை அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய பெருமை தெரியும். அந்த சுவாமி சாதிப்பர் என்னடா அப்படின்னு கேட்டா, அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே லட்சுமி கடாட்சம் போகணும்னு ஆசையா, பணம் வேணும் வேற ஒண்ணும் இல்லை, அவன் ரெண்டு பேருக்கும் ஆசை, ரெண்டு பேரும் தவம் பண்றதுக்கு போகணும்ச்சே. அண்ணன் சொன்னான் தம்பிக்கிட்ட, நீ வெயிட் பண்ணு, நான் முதல்ல போய் தவம் பண்ணி மகாலட்சுமி கடாட்சத்தோட வந்துடுறேன், அப்புறம் நீ போய் தவம் பண்ணு, ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல தவம் பண்ண வேண்டாம் அப்படின்னா. சரிதான் அப்படின்ட்டா. யாராலும் ஒருத்தருக்கு சித்தி கிடைச்சா கூட ரெண்டு பேருக்கும் பணம் வந்துடும் போது சரிதான்ட்டான். அண்ணன் போனா ஒரு 100 வருஷம் தவம் பண்ணா சுவாமி, மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கவே இல்லை, அவனுக்கு ஏற்படவே இல்லை. அப்படியே தலையை தொங்க போட்டுன்னு வந்தான். தம்பி கேட்டாங்க என்னன்னா ஆச்சு, போன காரியம் என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லடா, லக்ஷ்மி தேவி மனம் இறக்கவே இல்லை, 100 வருஷம் தவம் பண்ணண்டான்னு. வெயிட் பண்ண கொஞ்ச நேரம். நீ எங்க போற? நான் தவம் பண்ண போறேன். ஐயோ மறுபடியும் 100 வருஷமானது, அதான் ஒண்ணு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டான். தம்பி போனான், தவம் பண்ணான், ஒரு அரை மணி நேரத்துல லக்ஷ்மி கடாட்சத்தோட திரும்பி வந்தான். 100 வருஷம் அண்ணன் தபஸ் பண்ணான், சித்தி கிடைக்கல, இவன் போயிட்டு அரை மணி காலத்துல லட்சுமி கடாட்சத்தோட திரும்பி வந்தான். டே 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 டே, என்னடா என்னடா என்ன சமாச்சாரம்டா, எப்படா உனக்கு கிடைச்சது அப்படின்னா, எப்படி உனக்கு இது கிடைச்சது? அதுக்கு தம்பி சொன்னான், நான் என்ன பண்ணேன், லக்ஷ்மியை குறித்து ஜபம் பண்ணல, ஸ்ரீமந்திரம் ஜபம் பண்ணல, பின்ன என்னடா பண்ண, அவ அக்காவை தியானம் பண்ண. நேற்று உபன்யாசத்துல பார்த்தோம், சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருப்பீரேன்னு. சேட்டைனா ஜேஷ்டான பேர், ஜேஷ்டானா மூத்தவன் அர்த்தம். லக்ஷ்மி கடாட்சம் வேணுமா, அவள் மூத்தவளுடைய கடாட்சம் வேணுமா? மூத்தவளுக்கு பேர் தெரியுமோ? இவ ஸ்ரீதேவி, அவள் மூத்தவள். அந்த மூத்தவளுக்கு என்ன பேரு? இன்ஷியரோட சொல்லுங்களேன், தேவின்னு சேர்த்துக்கோங்களேன், அதான் அவள் பேரு. அவளை போய் யாராலும் விரும்புவாளா? அவள் பேர்ல யாருக்காவது பிரியம் பிரியம் உண்டா? அவளை யாராவது உபாசிப்பாளா? தம்பி உபாசிச்சான், தம்பி உபாசிச்சான். உடனே பிரத்யட்சமானாள் அவள், ஜேஷ்டா தேவின்னு பேர் அவள். உடனே பிரத்யட்சமானாள். பக்தா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். தம்பி சொல்றான், அம்மா எனக்கும் என் தமையன் அண்ணன் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பந்தயம், அதாவது நீயும் உன் தங்கையும் இருக்கிறீர்களோ இல்லையா, மூத்தவளான நீயும் இளையவளான உன் தங்கையும் இருக்கிறீர்களோ இல்லையோ, உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு நடையழகு என்று எனக்கும் என்னுடைய தமையனுக்கும் ஒரு போட்டி இருக்கு. அந்த பந்தயத்துல என்னை எப்படியாவது நீதான் ஜெயிக்க வைக்கணும், அதுக்காகத்தான் அவனுடைய இன்னருள் வேண்டி நான் உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன். ஆஹா, நம்மளையும் ஒருத்தன் உபாசிக்கிறான், நம்மளையும் ஒருத்தன் கூப்பிடுறான், அவனுக்கு நாம் அனுகிரகம் பண்ணணும் அவசியம். பக்தா நீ என்ன விரும்புறியோ அதை நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன், என்ன கேளுங்க. இல்லம்மா, உன் தங்க உள்ள வரது அழகு, நீ வெளியில நடந்து போறது அழகுன்னு நான் சொன்னேன், அவன் ஒத்துக்கல, அதனால நீ வெளியில போய் காமி அப்படின்னா. ஆஹான், இவள் வெளியில நடந்தா, இவள் வெளியில நடந்தா தானா உள்ள யார் வருவா? லட்சுமி வந்துருவா. இவள் வெளியில நடக்கிறது அழகு, அவள் உள்ள வர்றது அழகுன்னா, இவள் வெளியில நடந்தா தானா என்ன இடம்? அவள் உள்ள வந்துருவாளே. அதான் சுவாரஸ்யம். ஆகையால நாம் லக்ஷ்மியை விரும்பினா லக்ஷ்மி நமக்கு சித்திச்சிருவாளா? கிடைச்சிருவாளா? கிடைக்க மாட்டா. அவள் நம்மை விரும்ப வேண்டும். அவள்தான் பட்டர் பின்னாடி சாதிக்க போறார், உலகம் அனைத்தும் எம்பெருமானை விரும்புகிறது, அந்த எம்பெருமானுக்கு பிராட்டின் இடத்துல காதல், ஆனால் அந்த பிராட்டி யாரை விரும்புகிறாள்? எம்பெருமானையே விரும்புகிறாள். உலகம் அனைத்தும் பிராட்டியை விரும்பும் பொழுது, திருவுக்கும் திருவாகிய திருவகல் கேள்வன், உலகம் அனைத்தும் பிராட்டியை விரும்பும் பொழுது அந்த பிராட்டி பெருமானை விரும்புகிறாள். அப்ப பெருமானுடைய பெருமை எத்தகையது இல்லையா? அந்த பகவானுடைய பெருமை எத்தகையது? மனசி விலசதாட்சணாம் பக்தி சித்தாஞ்சனேன श्रुतिशिरसि निगूढं लक्ष्मीदेहे वीक्षमाणाः निधिमिव महिमानं भुञ्जते ये पिधन्याः ननु भगवति देवी संपदं ते अभिजाताः। भगवती भगवान भगवती षाड्गुण्य परिपूर्ण अद आर गुण उपलक्षण अंद आर गुण मत एल गुण अंतर्गतम ताने। भगवती लक्ष्मी ये धन्याः भाग्यशालिगलो निधिमिव महिमानं श्रुतिशिरसि निगूढं वेदत्तिल பெரும் செல்வமாக மறைந்திருக்கக்கூடிய உன்னுடைய பெருமையை பக்தி சித்தாஞ்சனேன பக்தி உன்னிடத்தில் அச்சஞ்சலமான பக்தி ஸ்ரேயஸ்காமா கமலநிலையே சித்ரமாம் நாயவாசாம் சூடா பீடம் தவ பதயுகம் சேதசா தாரயந்தா। மகாலட்சுமி ரங்கநாயகி அவள் தன் திருவடிகளை அவர்கள் தங்கள் சிரசில் சூடுகிறார்களோ தேசிகன் பாதுகாசாஸ்திரத்தை சாதிப்பார்। நிறைய பேர் இன்னைக்கு நாம பார்க்கிறோம் கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு। நீங்க பார்த்தீங்களா ஒரு காலத்துல கோவில்களுக்கு வரும் பொழுது நல்ல அழகா கல்யாணமானவர்கள் கச்சம் வைத்து கச்சம் உடுத்தி வேட்டி உடுத்திட்டு வந்திருந்தாங்க। அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா தட்டாடைன்றதாக சொல்லி வெறும் தட்டு சுட்டு வேஷ்டி உடுத்திட்டு வந்தா ஏதோ வேஷ்டி உடுத்திங்கிறது ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கா। அதே மாதிரி ஸ்திரீகள் வரும்பொழுது மடிசாரம் உடுத்திட்டு வந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொசாம் புடவைன்றதாக சொல்லி கொசுவம் வச்ச புடவையை உடுத்திட்டு வர ஆரம்பிச்சான்। அதுக்கப்புறம் இப்போ புருஷர்கள் என்ன பண்ணா பேண்ட் சொக்கா போட்டுருக்கிறது கூட நிறுத்தி போச்சு। அதற்கு மேல அந்த பேண்ட் சொக்கா முக்கா பேண்ட் அரை பேண்ட்ன்ற மாதிரி போட்டுன்னு வரா வரா இந்த வரைக்கும் நான் வந்து டெலிபரேட்டா தோஷம் சொல்லலை, நடக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும்। ஆத்துல வேட்டி உடுத்திக்கிறது கூட இல்லை, ஒரு வயசு வரலாம் பேண்ட் சொக்கா போட்டுக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் கூட பேண்ட் சொக்காவோடு தான் இருக்கிறதுன்றதாக சொல்லி வரும்பொழுது ஸ்திரீகளுடைய வஸ்திர வியவஸ்தையும் மாறி போயிடுத்து, புருஷர்களுடைய வஸ்திர வியவஸ்தையும் மாறி போயிடுச்சு। இதெல்லாம் சமூக வலைத்தளத்தில் அதிகமாக பேசும்பொழுது நம்மை பலரும் பலவிதமாக தூஷிப்பார்கள்। நல்லா தெரியும் அடியன் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இன்டென்ஷன்லையும் பேச நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன்। இது சரியா தப்பான்றதை அப்புறம் யோசிக்கும்। விழுந்து சாஷ்டாங்கமாக சேவிப்பது என்பது வழக்கத்தில் ஒழிந்துவிட்டது। பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரம், புருஷர்களாக இருந்தால் சாஷ்டாங்க நமஸ்காரம் என்பதாக விழுந்து சேவிக்கிறது போயிடுது। பெரும்பாலும் அப்படிதான் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்துடுது। அப்ப கோவில்ல தீர்த்தம் வாங்கிக்கிறார், அந்த தீர்த்தத்தையும் இந்த ரேகை மாஷா ரேகைன்னு பேர், இந்த ரேகை இப்படி தீர்த்தத்தை கோமுகம் மாதிரி கை இருக்கணும், இப்படிலாம் வாங்கிக்கிறா தீர்த்தம், இப்படிலாம் வாங்கக்கூடாது இப்படி இருக்கணும்। இப்போ என்னென்னவோ தீர்த்தத்துக்கு நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா। அது ஒரு இடத்துல ஒரு வீடியோ பார்த்தேன், தீர்த்தம் இப்படி சாப்பிடணும், இப்படி தள்ள தலை இருக்கணும், அது என்னவோ எச்சில் விடாமல் ஒழுங்கணும், எனக்கு என்னமோ தெரியலப்பா, தெரியவாட்டு கேட்டுக்கோங்க, நான் தெரிஞ்சதை சொல்கிறேன்। ஏன்னா நீங்கள் நிறைய யூடியூப் பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, கூகுளில் கொட்டுறது உங்களுக்குலாம் சமாச்சாரம் சப்ஜெக்ட் மேட்டர்। ஆனால் அடியனை போல் சில பேர் சொல்லும் பொழுது இது என்னதுன்னு கேட்பீங்க। இந்த ரேகை வழியா தீர்த்தத்தை இப்படி சாப்பிடணுன்றதாக சொல்லி சொல்லிருக்கு। அதை நக்கி கிக்கிலாம் பண்ணக்கூடாது, கீழே சிந்தக்கூடாது, அதுக்காகத்தான் ஒரு வஸ்திரம் வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு। அடுத்தது முக்கியமானது ஷட்டாரி ஸ்ரீ ஷட்டாரி சாய்க்கிறது। நேற்று கூட திருப்பாவை உபன்யாசத்தில் சொன்னேன், ஷட்டாரி சாதித்து கொள்ளும் பொழுது தலையில பின்னு கிளிப்பு பிளாஸ்டிக்லாம் இருக்கு। சாட்சாதா பெருமாளை தொடக்கூடியதான பாக்கியம் இது நமக்கு, அந்த ஷட்டாரி பார்வை। அந்த பார்வையை தலையில நாம தரித்துக் கொள்ளும் பொழுது அப்படியே தாசோஸ்மி தன்யோஸ்மி அனுகிரஹீதோஸ்மி சபலோஸ்மி கிருதார்த்தோஸ்மி என்பதாக உடம்பெல்லாம் குறிக்கிண்டு பவ்யத்தோட ரொம்ப பாவனையோட அந்த பெருமாளை நாம் அப்படி சேவிக்கணும்। அந்த ஷட்டாரி நமக்கு சிரசில் வைக்கப்படும், அந்த ஷட்டாரி சிரசில் சாதிக்கப்படும்। சுவாமி சாதிக்கிறார் தேசிகன், உன்னதானாம் அவனதிஹி நதானாம் யத்ரசோன்னதிஹி। இன்றைய இளைஞர்கள் யுவதிகள் அவெல்லாம் இது போன்று கோவில்களில் ஷட்டாரி என்னும் பாருகை சாதிக்கப்படும் சமயத்துல கையை கூப்பி உடம்பை வளைத்து தலையை குனிந்து நிற்பதே இல்லை। அவ தலைய குனியக்கூடிய ஒரே சமயம் என்ன? அந்த போனை பார்க்கிற சமயம் மட்டும்தான். ஒருவேளை பெருமாள் சன்னதியில பெருமாளை சேவிக்கிறச்சே கூட அவ போனை பார்த்திருந்தாளா மேபி தலைய குனிஞ்சிட்டு இருக்கான்னு நாம அதை புரிஞ்சுக்கலாம். இது போன்ற சமயங்கள்ல பெரும்பாலும் அவ எப்படி இருக்கா அப்படின்னா, இப்பெல்லாம் வேஷ்டி அந்த ஸ்டிக்கர் வேஷ்டியில கூட ஜோபி வச்சுட்டான். பேக்கெட் இருக்கு இல்லையா, ரெண்டு கையும் அந்த பேக்கெட் உள்ள போட்டுட்டு இப்படிதான் நிக்கிறா இப்படிதான் நிக்கிறா. அந்த தலையை கூட குனியறது இல்லை. ரெண்டா வெட்டினா கூட என் தலை யாருக்கும் வணங்காதுன்னு துரியோதனன் ராவணன் சொல்லும் பொழுது முக்கூர் அழகி சிங்கர் சாரிப்பார், ரெண்டா வெட்டினா கூட என் தலை யாருக்கும் வணங்காது அப்படின்னுவான். யாரு? துரியோதனன் ராவணன். அதை கூட சொல்லும் பொழுது மாடுலேஷன் எப்படி இருக்குமா? முக்கூர் அழகிசிங்கர் சாரிப்பார், என்ன ரெண்டா வெட்டா கூட என் தலை யாருக்கும் வணங்காது அப்படின்னு சொல்லணும். ஆனா என்ன பண்ணுவான்? என்ன ரெண்டா வெட்டா கூட என் தலை யாருக்கும் வணங்காது அப்படின்னு தலையை அப்படி தூக்கிதான் சொல்லுவான். அந்த மாடுலேஷன் மாதிரி இவெல்லாம் தலையை வணங்காமலேயே இருக்கிறார். இங்கே தலை குனிந்தால், நம் பாதுகையினிடத்தில் தலை குனிந்தால் உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஆனால் பாதுகையினிடத்தில் தலை நிமிர்ந்தோமையால் உலகத்தில் நமக்கு ஏற்படுவது தலை குனிவுதான். உன்னதானாம் அவனதிகி நதானாம் எத்திரச்ச உன்னதிகி. ரொம்ப ரசமான விஷயம். அதனால ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்திரமாம் நாயவாசாம் சூடா பீடம் தவ பதயுகம் சேதசா தாரயந்தா. அந்த பிராட்டியினுடைய திவ்யமான திருவடிகளை உள்ளத்தில் தரிப்பவர்கள், அவளுக்கு உலகத்துல எத்தகைய ஏந்த பெரும் கீர்த்தி, நல்ல பதத்தால் மனைவாழ்வர். சத்ரச்சாயா சுபக சிரசா என்று ரெண்டு பக்கமும் சத்திரம் சாமரங்கள் வீசிக்கொண்டு ஆனந்தமாக அவர்களை அழைத்துச் செல்வார்கள். உலகத்தில் அவர்கள் அத்தனை பேரும் பெரும் பெருமையை பெறுவார்கள், பாக்யராரிசியத்தை பெறுவார்கள். அவர்களுக்கு கிடைக்காத பெரும் செல்வமே இல்லை என்னும்படியான ஒரு பெருமை உண்டாகும். இது எல்லாம் என்ன? அவள் கடாட்சத்தினுடையதான ஒரு லேசம். அடுத்தது இந்த ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே வரைக்கும் வர்றார். அபாங்கோ பூயாம் சஹா எதுபரிவர பிரம்ம ததபூத்னு அப்படி பார்த்துட்டே வரா. கடற்கரையில ஒருத்தன் இந்திரனானான், ஒருத்தன் சந்திரனானான், ஒருத்தன் பிரம்மாவானான், ஒருத்தன் பரமேஸ்வரனானான். இவள் பார்வை யாரிடத்தில் நிலைத்து நின்றதோ அது பரபிரம்மமாயிற்று. இத்தகைய பெருமை பெற்றவளான உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் வேதத்தில் புதையலாக மறைந்திருக்கின்றன. வேதத்தில் புதையலாக மறைந்திருக்கின்றது. அப்படி மறைந்திருக்கக்கூடிய புதையலை அறிய வேண்டும் என்றால் உபனிஷத்துல ஒரு கதை, ஒரு விஷயம். தத்யதா உபரி உபரி சஞ்சரந்தா அக்ஷயத்ரஜ்ஞாஹ ஹிரண்ய நிதிம் நவிந்தேயு. என்ன பண்றானா, ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டை கட்டியிருக்கான். 40 வருஷமா ஆச்சு அந்த வீட்டை கட்டி. அது மேலேயே போறான் வரான், படுத்துக்கிறான், தூங்குறான், எழுந்துக்கிறான், போறான் வரான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சித்த புருஷர் வந்தார். அவர் கையில ஒரு மை வச்சுட்டு இருக்கார், ஒரு திவ்யமான ஒரு மை. அது அந்த மைய கண்ணுக்கு தடவிக்கிறார். இப்படி பார்க்கிறார். ஐயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த இடத்துல நீ வீடு கட்டிருக்கியே. அவ வீட்டு ஹால்ல ஒரு சோஃபா போட்டு வச்சிருக்கான். அந்த சோஃபா இருக்கிற இடத்துல அதுக்கு கீழே 10 அடி ஆழத்துல பிரமாதமா விசேஷமாக 25 கிலோ தங்கம் இருக்குடா, தங்க புதையல் இருக்குடான். அவன் சொன்னா, சுவாமி கதை விடாதீங்க சுவாமி, இந்த வீடு எங்க தாத்தா காலத்துல இருந்து இருந்து எங்க தாத்தா பார்த்து பார்த்து கட்டினாரா இந்த வீட்டை, எல்லாரும் எனக்கு சொல்லியிருக்கா. அப்படி கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டினாருன்னு நாங்களே பார்த்துருக்கோம். நான் 40 வருஷமா எங்க கொடுத்தன இருக்கேன். இதுலயே பிறண்டு, இதுலயே உருண்டு, இது மேலேயே வளர்ந்து ஓடி போய் வந்து ஆடி எல்லா காரியத்தையும் நான் இது மேல பண்ணியிருக்கேன். என் கண்ணில் படல. உங்களுக்கு திடீர்னு கண்ணு தெரிஞ்சு விடுதா? 60 அடி ஆழத்துல 25 கிலோ தங்கம் இருக்கான். சும்மா இருங்க சுவாமி, கலாட்டா பண்ணாதீங்க. இல்லப்பா, நிஜமாவே அப்படிதான் இருக்கு சுவாமி. சும்மா, நான் சொல்றது உண்மைதான்ப்பா, நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி ஒரு புதையல் உனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுங்க? இங்க பாரு, இந்த மை இருக்கு, அந்த மைய கண்ணில் தடவிண்டோம்னா அது மூலமாக உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கும் மகாநிதி கூட தெரியும். உபனிஷத் சொல்றது, ஹிருதய புண்டரீகத்துல பெருமாள் இருக்கானே, எல்லார் ஹிருதயத்திலயும் பரமாத்மா இருக்கான். எல்லாருடைய ஹிருதயத்துல பரமாத்மா இருக்கான்னு மற்றவாளுக்கு வேணா தெரியாது. நமக்கு தெரியுமோ இல்லையோ? நமக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோ, நமக்கு தெரியும். இப்ப இங்க இந்த பூமி இருக்கு. இந்த பூமியில கீழே எத்தனை அடி ஆழத்துல தண்ணீர் இருக்கு அப்படின்னு தெரியுமா? நீரோட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல வளம் இருக்கு, தண்ணீர் இருக்கு தெரியுமே தவிர்த்து எத்தனை அடி ஆழத்துல தண்ணீர் இருக்குன்னு தெரியுமோ? அதை ஒரு கருவி கொண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு ஒரு மிஷின் கொண்டு அந்த பூமியை தொலைச்சி போர் போட்டா அது உள்ள இருக்கிற தண்ணீர் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த பரமாத்மாவை நாம சாட்சாத்தரிப்பதற்கு நாம முயற்சி பண்ணோமோ? ராகாதி தூஷிதே சித்தே நாஸ்பதி குருத்தே ஹரி ஹரிஹீனர். நல்ல சாக்கடை குட்டையில எங்கன்னா ஹம்சம் வசிக்குமா? சாக்கடை குட்டை வெறும் சாக்கடை தண்ணி கொப்படிக்கிறது, ஒரே புழுக்கள் தான் நெளியிறது. அந்த சாக்கடை குட்டையில ஹம்சம் பக்ஷி வசிக்குமா? இந்த கதாபி ரத்தின் குருத்தே ஹம்ச கர்தமாம் வசி. சாக்கடை தண்ணியில எப்படி ஹம்சம் வசிக்காரோ அந்த மாதிரி காமக்ரோதங்கள் முதலான ராகங்களினாலே கெட்டு குட்டிச்சவராய் இருக்கக்கூடிய நம்முடைய ஹிருதயத்துல பரமாத்மா எப்படி வசிப்பான்? ராஜஹம்சனான எம்பெருமானும் அலர்மேல் மங்கத்தாயாரும் சேர்ந்து என்னுடைய ஹிருதயத்துல எப்பொழுதும் சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்கிறார் அன்னமாச்சாரியார். ஸ்ரீனிவாசனும் அலர்மேல் மங்கத்தாயாரும் பெண்ணம்சம் ஆனம்சம் மாதிரி என்னுடைய ஹிருதயம் முதலான மானச சரசுல மணியுல ஜீவுல மானச சரசுல அன்னமாச்சாரியார். மனசுன்னு பொய்கை சுத்தமா இருக்கணும், அந்த பொய்கையில பெருமாள் வசிக்கணும், பெருமாளும் பிராட்டியும் வசிக்கணும்னு பிரார்த்திக்கிற. அப்படி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளை நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியல? அதுக்குன்னு என்ன பண்ணோம்? யமனியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதின்றதாக சொல்லி தியானம் பண்ணும். உபனிஷத் காண்பிக்கிறது, கண்ணுன்றது இந்திரியம் இருக்க, உனக்கு வெளியில பார்க்கறதுக்கோசரம் இல்லை, வீடியோ பார்க்கறதுக்கோசரம் இல்லை, வீடியோ கேம் விளையாடுறதுக்கோசரம் இல்லை, டெம்பிள் ரன் பண்றதுக்கோசரம் இல்லை, வேற என்ன? கண்ணை மூடி ஹிருதயத்துல இருக்கிற பரமாத்மாவை சேவிக்கிறியா? அவனை பார்க்க முடியுமா? அவனால அவனை அனுபவிக்க முடியுமா? அவனை உணர முடியுமான்னு கேட்கணும். அந்தர்ஜோதி கிமபியமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாரத்னம் சுலபமிகனா சித்தி மோக்ஷானுரூபம். சுவாமி தேசிகன் சாதிப்பார். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று அந்தர்ஜோதி கிமபி யமினாம் அஞ்சனம், யோகிகள் இருக்காளே, சித்த புருஷர்கள் இருக்காளே, அவ உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமாளை சேவிப்பதற்கு இங்கே ரங்கநாதன் என்பவன் அஞ்சனம். இதே கான்செப்ட் தான் சுவாமி தேசிகன். சித்தாஞ்சனேன பவதை விபூஷிதாட்சா அப்படி சாதிக்கிறார். அந்த மைய அப்பேற்பட்டதான அந்த மையினால வரதன்றதான கருமை, அந்த வரதன்றதான கருமையினாலே விபூஷிதாட்சாகா அதனால அடையாளமிடப்பட்டவர்களா இருந்ததுனால, அந்த கண்மை கருமையை தடவின்றதுனால அவர்களுக்கு மாயாநிகூட மனபாய மகாநிதித்வாம் அப்படின்னார். மாயா நிகூட மனபாயம், மாயை பிரகிருதி மாயை, அந்த பிரகிருத்தின்றதான மாயையில மறைந்து கிடக்கக்கூடிய புதையலாக ஹிருதய புண்டரீகத்துல எழுந்தல் இருக்கக்கூடியதான எம்பெருமான் என்னும் புதையல் இருக்கே, அந்த புதையலை அவர்கள் அனுபவிப்பதற்கு இயலாதவர்களா இருக்கிறார்கள். எவர்கள்? எம்பெருமானே வரதா, உன்னுடையதான அந்த திவ்ய சேவை என்னும் உன்னுடைய தியானம் என்னும் மையை கண்களில் தடவிக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களால் மட்டும்தான் இதனை சேவிக்க இயலும் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வரதனை பத்தி பேசும் பொழுது, அதனால் வேதத்தில் மறைந்து கிடக்கக்கூடிய மகாநிதி யாரு? பிராட்டியினுடையதான பெருமை. துவாம் ஷீல ரூபசரிதைஹி பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதயா பிரபலைஷ்ச சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஷ்ச நைவாசுர பிரபுதயா பிரபவந்தி போக்தும். இது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்திலும் குணங்கள், ரூபங்கள், சரித்திரங்கள், சாத்வீகமான சாஸ்திரங்களினாலே நன்கு ஞானம் பெற்றவர்களான மகான்கள் இருக்காளே, அவர்களுடைய மதங்களினாலேயும் என்னது ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரிக்க புனப்பனா இடமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா நதைவம் கேசவாத்பரம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்ய புஜமுச்சதே வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத்பரம். பரம பிரகிருஷ்ட சத்தேன சாத்விகதையா பிரபலைஷ்ச சாஸ்திரை. சாஸ்திரம் சாஸ்திரம்னா எல்லாதான் சாஸ்திரம், நாஸ்திக மதம் கூட தான் சாஸ்திரம் இல்லையா? பௌத்த ஜெயனாதி மதங்கள் கூட தான் சாஸ்திரம், या वेदवाक्याः याश्च काश्च कुदृष्टयः अवैदिकम् मुळुक मुळुक वेदत्तुक्कु विरोधम् अडुत्तदु वेदत्तिन पोरुळै कुदृष्टि என்னது ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு தானே ஒன்று இமேஜின் பண்ணிக்கிறது கண்ணாடி போடல விஷயம் தெரியல தப்பு தப்பா படிக்கிறான் தப்பு தப்பா படிச்சு தானே புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுட்டான்னு அர்த்தம் தப்பா புரிஞ்சுக்கிறான் நாலு குருடர்கள் சேர்ந்து ஒரு யானையை தடவி பார்த்து அந்த யானையினுடைய ஆகார விசேஷம் இப்படித்தான் இருக்கும்னு ஒருத்தன் அந்த யானையினுடைய காலை மட்டும் தடவி பார்த்தானா டேய் யானைனா தூண் மாதிரி இருக்கும்னு சொன்னான் இன்னொருத்தன் யானையினுடைய தும்பிக்கையை மட்டும் தடவி பார்த்தானா ஓ யானைனா பைப்பலை மாதிரி இருக்குன்னு அவன் இமேஜின் பண்ணிட்டான் இன்னொருத்தன் யானையினுடைய வாலை மட்டும் தடவி பார்த்தான் ஓஹோ யானைனா மூங்கில் கொம்பு குச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்படி அவர்கள் எந்த அவயவத்தை தடவி பார்த்தார்களோ அந்த அவயவத்துடன் கூடியது அந்த அவயவம் தான் யானைன்னு நினைச்சுக்க முடியுமா குருடன் யானையை தடவி பார்த்தார் மாதிரி இவா பார்த்துருவான் குதிருஷ்டின்னு பேர் அவளுக்கு குதிருஷ்டின்னு அர்த்தம் சுதிருஷ்டி நல்ல பார்வை ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா அப்படின்றோம் அது சுதிருஷ்டி இரு குதிருஷ்டி கோணல் பார்வை ஏடாகுளமா பார்க்கிறது பார்த்தது மட்டும் இல்ல தங்களுக்கு இதுதான் சித்தாந்தம் இவாளை தீர்மானம் பண்ணிக்கிறது அவ்வளவு சுலபமா பாத்திர முடியாதுல அர்ஜுனா பக்தியா து அனன்யா லப்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாதும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தவ தத்வேன ஞாதும் तत्वेन द्रष्टुम तत्वेन प्रवेष्टुम श्रीभाष्यकारुடைய व्याख्यान தத்துவத்தால் பார்ப்பதற்கு தத்துவத்தால் அறிவதற்கு தத்துவத்தால் ஆராய்வதற்கு தத்துவத்தால் அனுபவிப்பதற்கு பஷ்யந்தி கேச்சதனிஷம் ததனன்ய பாவாஹ நாராயண அனுவாக்கம் சுபாலோபனிஷத்து அந்தர்யாமி பிராமணம் இப்படி பரஷதங்களான வேத பாகங்கள் என்ன பண்றது அப்படினு கேட்டா பிராட்டியினுடைய பெருமையை எங்கெல்லாம் எம்பெருமானை சொன்ன இடத்துல எல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டாம்னு இது அடிக்கடி கோட்படுவருடைய தாற்பயம் என இது பின்னாடி வரப்போறது தன் அந்தர்பாவா திருத்வாம் அபிதத்தே ஸ்ருதி நபீன இல்லையா பக்தின்றது என்ன அர்த்தம் அவள் விஷயத்தில் விசேஷித்ததான ஒரு ஈடுபாடு அந்த ஈடுபாடு சித்தாஞ்சனம் பக்தி என்னும் சித்தாஞ்சனம் அவளிடத்துல விசேஷமான ஈடுபாட்டுடன் கூடியவர்களால தான் அந்த கண்மை பக்தியினதான கண்மையை தடவி கொண்டால் தான் பார்க்க முடியும் அஞ்சனம் யோக திருஷ்டே நிகூடம் சுவாமி போறவர்களுக்கெல்லாம் கிடைச்சிருமா ஒரு ரத்னம்னா அதை எவ்வளவு ஜாகிரதையா வச்சிருப்பா எத்தனை செக்யூரிட்டி வச்சிருப்பா உள்ள வரைச்சே எப்படி செக் பண்ணுவா சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நாம கையில வச்சிருந்தா கூட வெளில அமைச்சிருவாளே இல்லையா அப்ப தெய்வீம் சம்பதம் தே விஜாதாக சாஸ்திர நெறி தவறிய நிலை ஆசுரி சம்பதம் சாஸ்திர நெறியின் வழி ஒழுகுதல் என்பது தெய்வீ சம்பதம் முன் ஸ்லோகத்துல ஆகுர்வேதான் அமானம் கதிச்சன கதிச்ச அராஜகம் விஸ்வமேதது ராஜன்வத் கேசிதீஷம் குணினமபி குணைஹி தம் தரித்ராணமன்யே பிக்ஷாவன்யே சுராஜம் பவமிதி ச ஜடாஸ்தே தலாதல்யகார்ஷு ஏதே ஸ்ரீரங்க ஹர்ம்யாங்கண கனகலதே நக்ஷணம் லக்ஷ்யமாசல் என்று ஆசூரி சம்பத்துடைய லட்சணம் சொல்லப்படும் ஆழ்வார் என் நெஞ்சினால் நோக்கி காணீர் முடியுமா சாத்தியமா எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை முனிவரு நீ நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டதற்பில் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது எல் நெஞ்சமே எல் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முடியாதே வடிவு அழகிய நம்பி சுந்தர பரிபூர்ணன் திருக்குறுங்குடி நம்பி பராங்குஷ நாயகி இவள் சிறு பெண் சின்ன ஒரு சின்ன பெண் அந்த சின்ன பெண்ணுக்கு பாவாடை சொக்காலாம் போட்டு அழகா தலையை நல்லா பின்னி புஷ்பங்கள்லாம் சூட்டி அவம்மா பெருமாளை செய்திக்கு அழைச்சிட்டு போறா, ஏய் பகல் பத்து உற்சவம் ராப்பத்து உற்சவமா கோவிலுக்கு போலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போய் பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறான். எப்படி இருக்காரு பத்தியா? ஏய் இன்னைக்கு பெருமாள் புதுசா சிக்கு தாட சாத்திட்டு இருக்க, ஏய் இது தேபெருமாள் தானே சாத்திப்பார், இது ரங்கநாதன் இப்ப சாத்திட்டு இருக்காரு, ஏய் இவர் தேபெருமாள் அல்ல ரங்கநாதனா அப்படின்லாம் பார்க்கிறான். கல்கத்தோரா சேவிச்சியா, சந்திரசூரியன் சுத்தி சேவிச்சியா, திருவாழி திருச்சங்க அப்படி வட்டாம் பூரிச்சாமரி அப்படின்னு வேறு பெரிய விஷயங்க 45ஆம் வட்டாம் பொறிச்சாமரி இந்த திருவாழி திருச்சங்கு ஏந்தின்னு இருக்க அழக சேவிச்சியா அப்படின்னு அவமா சொல்லி சொல்லி சேவை பண்ணி வச்சாலாம். குழந்தைக்கு அது ரொம்ப பிடிச்சு கொடுத்து குடலழகன் வாயழகன் அப்படின்னு எல்லா அழகு இல்லையா சொற்றது அந்த அழகு அதை சேவிச்சு சேவிச்சு ரசிச்சு ரசிச்சு பார்க்கிறது அந்த குழந்தை. யாரு? பராங்குஷ நாயகி நாழி ஆயிடுத்து அவன் அம்மாவுக்கு. அதுக்குள்ள ஆத்துக்கார் வந்துடுவார், ஆத்துக்கு போனோம் சீக்கிரம் போனோம் மேல தளிக்க பண்ணணும் காரியங்கள் இருக்கு அப்படின்னா வாடி போலாம் வாடி போலாம் இருமா கொஞ்சம் இருமா பெருமாளை சேவிச்சுட்டு வரேன் அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரேன். ஏய் என்னடி வா சீக்கிரம் வா என்ன பெருசா பெருமாள் சேவிக்கிற எல்லாம் சேவிச்சாச்சு போறோம் சேவிச்சது போறோம். எங்கனேயோ அன்னை மீர்கள் என்னை முனிவது நீர் நொடி புருஷா சேவிக்கிற உனக்கு பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு நான் தானே சொல்லி கொடுத்தேன். நோ பெருசா சேவிக்கல சேவிக்கிறேன்ற இங்கே இருந்துருவியா நீ என்னம்மா கோச்சுக்கிற ஒரு 10 நிமிஷம் இரம்மா 10 நிமிஷம் அப்படி பெருமாளை ரசிச்சுட்டு வந்துடுறேன். நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியினால் கண்டதற்பில் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் அந்த சங்கத்தை பார்த்தா தோள் கண்டார் தோளே கண்டார் கம்மன் பேசுவான், தாள் கண்டார் தாளே கண்டார் தோளை பார்த்தா தோளையே பார்க்கிறார், தாள் பார்த்தா தாளையே பார்க்கிறார், முகத்தை பார்த்தா முகத்தையே பார்க்கிறான், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் என் மனசு அப்படியே போயிடுத்து. காளிதாசன் துஷ்யந்தன் சகுந்தலையை பார்த்துட்டு திரும்பி வரான். அப்ப துஷ்யந்தன் சொல்றான் கச்சதி புற சரீரம் தாவதி பஷ்சார சம்ஸ்துரம் சேதானா, ஐயோ என்னுடைய உடம்பு முன்னாடி போறது என் மனசு சகுந்தலை பின்னாடி போயிடுத்து அப்படின்னா செல்கின்றது என் நெஞ்சமே என் மனசு அங்க எடுத்து என் மனசு அதுல போய் லைச்சு கொடுத்து. நாங்கெல்லாம் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது சம்ஸ்கிருதம் வாசிக்கும் பொழுது எங்க உழப்பாங்க சுவாமிலாம் ரொம்ப ரசமான விஷயங்களை சொல்லி எங்களுக்கு பாடம் சொல்லுவார். சம்ஸ்கிருத இலக்கணத்துல மனசு அப்படின்னு கொள்கையோ மனஹா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. மனஹான்ற சப்தம் நபும்சகலிங்கம் நியூட்டர் ஜென்ரல் சரியா. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ரசமான ஸ்டோகம் அதான் இப்பெல்லாம் சொல்றவாலும் கிடையாது ரசிக்கிறவாலும் கிடையாது. இந்த ரசனை ரொம்ப குறைஞ்சு போச்சு இன்னைக்கு உலகத்தில், அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. காவிய நாடகங்களில் வரக்கூடிய தமிழா இருக்கட்டும் சம்ஸ்கிருதமா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் அந்த அந்தந்த பாஷைகள்ல இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல ஒரு ரசனை இருந்தால் தான் சோபிக்கும். என்ன பண்றான் ஒரு கவி சொல்றான் ஐயோ இந்த பாணினி எங்களை ஏமாத்திட்டார் சுவாமி, இந்த பாணினினால நாங்க பாழா போயிட்டோம்னு. யார் அவர் பாணினின்னா சம்ஸ்கிருத இலக்கணத்தை தொகுத்த மகாத்மா, அவர் தான் பிரவர்த்தகர்னு பேர். எப்படி வியாசர் பிரம்மசூத்திரங்களை தொகுத்தார், ஜெய்மினி பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தை பிரவர்த்திப்பித்தார், கணாதர் கௌதமர் நியாய விசேஷிக சாஸ்திரங்களை பிரவர்த்திப்பித்தார்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சம்ஸ்கிருத இலக்கணத்தை தொகுத்தவர் இலக்கணத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டா பாணினின்றதான மகரிஷி. அவருடைய கிராமர் தான் முக்கியம், பாணினியுடைய கிராமர் அதுதான் இலக்கணம். மாகேஸ்வர சூத்திரங்கள்னு அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இலக்கண வையாகரண சூத்திரங்கள் வியாகரண சூத்திரங்களை அவர் இயற்றினார். அதுல அவர் என்ன பண்ணிவிட்டார்னா மனஹான்ற சப்தம் நபும்சகலிங்கம்னு சொல்லிட்டார். நபும்சகலிங்கம்னா நியூட்டர் அப்படின்னு அர்த்தம். இவன் சொல்றான் நபும்சகமிதி ஞாத்வா பிரியாயை பிரேஷிகம் மனஹா, ஐயோ என்னுடைய காதலி இருக்காளே அந்த காதலிக்கு நான் யாரை தூது அனுப்புவது, என் காதலிக்கு அவளுடைய தோழியை நான் தூது அனுப்பினேனேயானால் என் காதலிக்கு என் மீது சந்தேகம் ஏற்படும், என் தோழியோடு நீ போயிட்டு இருக்கியான்னுவோம் அதனால அனுப்ப முடியாது. சரி என் தோழனை என் காதலியினிடத்தில் தூது அனுப்பலாம் என்றால் நம்பிக்கைக்கு உகந்தவன் இல்லை. அவ்வளவுதான், அதுக்கு மேல விஷயம் வேண்டாம். மற்றவர்கள் அப்படின்னு சொன்னா மீதி பேர் இடத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, அவா போய் என்ன ஏடா குணம் பண்ணுவாளோ தெரியல, யாருக்கிட்ட போய் என்ன பேசுவாள் தெரியல, ஏடா குணமா எதனா சொல்லி வச்சுட்டாள்னா, அவன் அண்ணா இருக்கச்சு அப்பா இருக்கச்சு அவ எதிர போய் சமாச்சாரத்தை சொல்லிட்டாள்னா தப்பா. அதுக்காக நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டா, சரி நம்ம மகரிஷி பாணினி தான் சொல்லிட்டாருன்றதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்றதுனால என்னுடைய மனசை என் காதலியின் இடத்தில் தூது அனுப்பினேன். ரொம்ப ரசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். நபும்சகமிதி ஞாத்வா பிரியாயை பிரேஷிதம் மனஹா. இது நபும்சகம் தைரியம், சரியா? ஏன்னா தன்னுடைய நண்பனை அனுப்ப முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாலும் இல்லையோ, அதனால இதை அனுப்புறதுக்கு அவருக்கு தைரியம் வந்துடுத்து. நபும்சகம் தானே இருந்துட்டு போட்டவே என்று பிரியாயை பிரேஷிதம் மனஹா, என் மனைவியின் இடத்துல என் காதலியின் இடத்துல என்னுடைய மனசை அனுப்பினேன். தத்து தத்ரைவ ரமதே ஹதா பாணினினாவயம். ஐயோயோ நான் ஏமாண்டு போயிட்டேன், என் காதலியினிடத்தில் போன என்னுடைய மனது அவளை பூரணமாக அனுபவிக்க ஆரம்பித்து விட்டது. நபும்சகம் இருந்தா அனுபவிக்குமா? என் மனசு அவளை பூரணமாக அனுபவிக்க ஆரம்பித்து விட்டது. ஐயோ பாணினி என்னை ஏமாத்திட்டார், பாணினி என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னா ரொம்ப விசேஷம். மனசு காதலியின் இடத்துல ஈடுபட்டு விட்டது. சரிப்பா, என்னமோ உனக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்ரீ குணரத்ன கோஷத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ படிச்ச பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கிய, இதான் உன் உபன்யாசம் பார்த்தாலே எதுக்குன்னா நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னா செத்தான் போ அப்படின்னு விட்டுறோம் நாங்க, இல்லையா? இந்த ஸ்லோகத்தை எதுக்காக எடுத்தேன்? காளிதாசன் சாகுந்தலத்துல துஷ்யந்தனுடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னா, மனசு என்னுடைய தேகம் இப்படி முன்னாடி போறது, தேர் ஓடும் பொழுது காற்று எதிர் திசையில் வீசும் காரணத்தினாலே தேரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சீனப்பட்டு பின்புறத்தை நோக்கி அது பட்டொளி வீசி படருமா போலே பறக்கும் இல்லையோ, இப்படி தேர் போறதுன்னா அந்த தேர்ல கட்டிருக்கிற கொடி என்ன பண்ணும்? இப்படித்தானே பறக்கும். கச்சதி புற சரீரம் தாவதி பஷ்சார சம்ஸ்துரம் சேதா சீனாம் சுகம் இவகேதோக பிரதிவாதம் நியமானச. எக்ஸாம்பிள் கொடுத்தான். அந்த காலத்துல சீனப்பட்டு வியாபாரத்துல இருந்திருக்கு, காளிதாசன் காலத்துல சைனா ஐட்டம்ஸ்லாம் இருந்திருக்கு, சைனா மேட் அப்படிலாம் வந்திருக்கு, மேட் இன் சைனாலாம் வந்திருக்கு போல இருக்கு. முன்னாடி தேகம் தான் போறது, என் மனசு பின்னாடி சகுந்தலை பின்னாடி போயிடுத்துன்னா யாரு? காளிதாசன். இப்ப ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே, அந்த திருக்குறுங்குடி நம்பி வடிவழகிய நம்பியின் பால் என்னுடைய நெஞ்சம் போயிடுத்து. அம்மா இப்பொழுது நீ என்னை அழைத்தாள். அவன் அம்மா தானே கூப்பிடுறா, சீக்கிரமா கிளம்பு, நாழியாயிடுத்து, 1 மணி நேரம் உபன்யாசம் முடிய போறது, சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு அவன் அம்மா கூப்பிடுறாள் இல்லையோ, அந்த மாதிரி நீ இப்ப கூப்பிடுற, நான் கிளம்புறேன். கிளம்பினா என்னுடைய தேகம் மட்டும்தான் உன்னோட வரும், என்னுடைய மனசு அந்த திருக்குறுங்குடி நம்பியின் இடத்துல போய் ஈடுபட்டு விட்டது. என்ன எடுத்து என் தேகம் இங்கே முன்னாடி வருகிறது, என் மனசு திருக்குறுங்குடி நம்பியின் பால் ஈர்க்கப்பட்டு விட்டது. அவருடைய சங்கு, அவருடைய சக்கரம், அவருடைய அதர பல்லவம், அவருடைய திருக்கண்கள் என்று இவை அனைத்தையும் பார்த்து ரசிக்க ஆரம்பித்து விட்டது. அது மனசு பெருமாட்ட போயிட்டா. அதையும் நான் புதுசா கதை சொல்றேனே, உனக்கு இந்த பெருமாளை சேவை பண்ணி வச்சதே நான் தானே, இந்த பெருமாளை சேவிக்க சொல்லி கொடுத்ததே நான் தானே, எங்களுக்கெல்லாம் தெரியாததெல்லாம் நீ சொல்ற மாதிரி என் மனசு அங்க போச்சு இங்க போச்சு இப்படி போச்சு அப்படி போச்சுன்றதாக சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கிய, என்ன நியாயம்? தப்பு இப்படி கூட இருக்காமா? அம்மா கேட்கறதுக்கு பராங்குஷ நாயகி பதில் சொல்ற, உங்களுக்கு நாங்கன்னா புரியாது இல்ல, நான் இந்த பெருமாளை எப்படி அனுபவிக்கிறேன்னு நான் சொல்லிட்டா உங்களுக்கு புரியாது இல்ல, அதை நீங்க ஏற்க மாட்டீங்கல்ல, ஒண்ணு பண்ணுங்க, என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே. நான் சொன்னா நீங்க ஏற்க மாட்டேன், என் மனசுனால இந்த பெருமாளை நீங்க சேவிச்சு பாருங்க. உலகத்துல அது சாத்தியமா? ஒருத்தருடைய மனசை வாங்கி இன்னொருத்தரால சேவிக்க முடியுமா? சேவிக்க முடியாது. ஆழ்வார் சாதிக்கிறார், எப்படி ஒரு அனுபவம் இருக்கு, இந்த பெருமாளை நான் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உங்கள் நெஞ்சினாலே பார்க்காதீர்கள், என் நெஞ்சினால் நோக்கி காணுங்கள் அப்படின்னும் பொழுது அந்த அவருடைய அந்த ஹிருதயம் என்ன பண்றது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம தத்துவத்தை உணர்கிறது. அதனால்தான் மயர் வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் என்று அவர்களுக்கு திருநாமம். அவர்களுடைய பெருமையை பேசும்பொழுது நாம என்ன சொல்றோம், மயர் வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் இல்லையோ. அதனால பக்தி என்னும் சித்தாஞ்சனம் இருக்கு, அந்த சித்தாஞ்சனம் கண்களில் தடவப்பட்டால் மட்டும்தான் பிராட்டி வேதத்தின் உட்பொருளாக உறைந்து கிடப்பதை பார்க்க முடியும். அந்த பிராட்டியினிடத்துல பக்தி இல்ல, ரங்கநாயகனிடத்துல பக்தி இல்லைன்னா மறைக்குள்ளே மறைந்திருக்கும் மாநிதியான மகாலட்சுமியின் மகிமையை நம்மால் அறிய முடியாது. மலை உச்சியில் நிதி நிறைந்திருப்பதை போல மறை உச்சியில் மகாலட்சுமியின் அரும்பெருமை. ஏ துத்வதங்கிரி சரசீருஹ பக்திஹீனாஹ தேஷாமமே விரபி நைவ யதார்த்த போதஹ. ஆழ்வான் குரத்தாழ்வான் ஏ துத்வதங்கிரி சரசீருஹ பக்திஹீனாஹ தொதங்கிரி சரசீருஹ பக்திஹீனாஹ உன் திருவடி தாமரைகளில் பக்திஹீனாஹ பக்தி இல்லாதவர்கள் தேஷாம் அமீபிரபி நைவ யதார்த்த போதாஹ என்ன பண்ணாலும் அவர்களாலே தத்துவத்தை அறிய முடியாது இல்லையா. ஆகையால ஆசுரிய சம்பத்து என்பதாக அசுர சுபாவம் என்பது அவள் தன் அருள் பார்வை இல்லாதது, தெய்வீக சம்பத் என்பது அவளின் அருள் பார்வை உடையது. இவளும் மைத்தடம் கண்ணியோ, அந்த மைத்தடம் கண்ணியான இவள் அனுகிரகம் என்பது அவள் திறத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்தி என்னும் சித்தாஞ்சனம். அதை தடவிக்கொண்டு பார்ப்பவர்கள் தான் நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் குண்டு என்றும் அகலவில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்றும் வேரி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குவே என்றும் ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப என்றும் நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் ஞாலத்தவர் தமக்கும் இனியன் என்பதாகவும் எல்லா விதத்திலும் நித்தியயோகே மதுப் என்று மங்கள தேவதையான மகாலட்சுமியின் சம்பந்தத்துடன் எம்பெருமானை உணர்கிறார்கள். இது மறையின் பொருள், ஓத்தின் பொருள் இதுவே என்றால், ஓத்து என்றால் வேதத்திற்கு பெயர், அதனுடைய பொருள் இது என்பதாக முடிவு. அதனுடையதான முடிவு என்ன, அது தேர்ந்தது என்ன, பெருமானையும் பிராட்டியையும் அது ஸ்தோத்திரம் செய்கிறது. மனசி விலசதாக்ஷணாம் பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசி நிகூடம் லக்ஷ்மி தேவி க்ஷமாணா நிதி பிப மகிமானம் புஞ்சதே ஏபி தன்யாம் நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தே அபிஜாதாம் சம்பதம் தே அபிஜாதாஹ. அவர்களே ஆபிஜாத்தியத்தில் சிறந்தவர்கள். அசேஷானா ஜகத இதி தே தீமஹேயாம் சம்ருத்திம் ஸ்ரீஹி ஸ்ரீ சூக்தம் பஹுமுகயதே தாம் ச ஷாகானுஷாகம் ஈஷ்டே கஸ்சித் ஜகத இதி யஹ பௌருஷே சூக்த உக்தஹ தம் ச த்வத்கம் பதிமதி ஜகா உத்தரஷ்சானுவாகஹ என்று அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அதில் விசேஷமாக உபபிரம்மணங்களோடு கூடிய வேதம் பிராட்டியை தேவி ஸ்ருதி என்னும் ஸ்லோகத்தில் எப்படி வர்ணிக்கிறது என்று சொன்னாரோ அதே விசேஷார்த்தங்களை இங்கே மேலே விவரணம் பண்ணி அசேஷானா ஜெகதோ விஷ்ணுபத்னி முதலான மகா வாக்கியங்களினால் பிராட்டியின் பிரபையை அருளி செய்ய போகிறார். அதனால உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண உடசாரணே சிவரே வெங்கடேஷாய வேதாந்த உரவே நமஹா ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாரியந்தம் வேதாந்த யுக்மம் சமரீரவந்தம் வத்சா விசாரம் ரிஷாம்பரண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்மம் நமாமி நித்தம் शिवरे वात्सल्य कृष्णमार्य महादेशिकाय नमः अस्मद्गुरुभ्यो नमः.